ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மருக்கு ஜில்லுன்னு ஒரு கோல்ட் காஃபி, அதுவும் வீட்லேயே 2 நிமிஷத்துல இன்ஸ்டண்டா எப்படி பண்றது அப்படிங்கறத அங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த கோல்ட் காஃபி செய்யறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாக்கலாம். ஜில்லுன்னு ஒரு கப் பால், 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் 2 டேபிள்ஸ்பூன், ஆப்ஷனல் தாங்க. நான் வந்து கார்னிஷிங்காக யூஸ் பண்ணுறேன் சாக்லேட் சிரப்பை. இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு, மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ப்ளஸ் சுகர், அதுக்கப்புறம் ஜில்லுன்னு பால் போட்டு நல்லா 1 நிமிஷம் விடாமல் மிக்ஸியில் அடிச்சு எடுத்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா கோல்ட் காஃபிக்கு வந்து பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஐஸ் கியூப்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும், அதனால தான் நான் போடல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நிறையா வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் அப்படியே குடிக்கலாம். பட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வேணும்னா நம்ம இந்த கிளாஸை நீட்டாக கார்னிஷ் பண்ணி அழகாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு சாக்லேட் சிரப் எடுத்து சுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து சுத்தி விட்டுக்கோங்க. நீங்க அப்படி விடும் போதே ஆட்டோமேட்டிக்கா ரேண்டமா ஒரு டிசைன் ஃபார்ம் ஆயிரும் நமக்கு இந்த கிளாஸ்ல. பாருங்க, டிசைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல அந்த கோல்ட் காஃபியை ஊத்திடலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கார்னிஷிங்காக நான் மேலே கொஞ்சம் சாக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் சாக்கோ பவுடர் வீட்டில் இல்லைன்னா பூஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக கிண்டாமல் மேலாப்பில் லைட்டாக கிண்டி விடுங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா சாக்லேட் சிரப் எடுத்து மேலாப்பில் ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. அது ஒரு லுக்காக இருக்கும், நமக்கு இம்ப்ரெசிவாக இருக்கும். பாருங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் 2 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. சம்மருக்கு டெய்லி ஏதாவது ஜூஸ் குடிப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.